டாக்டர் ஆறுமுகம் அருகே அவர்களே, திரு கந்தசாமி அவர்களே, மேலும் இங்கு உள்ள பத்திரிகை நண்பர்கள், டிவி நண்பர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் என்னுடைய நன்றியை புலப்படுத்த விரும்புகின்றேன். இன்று நடக்கும் விழா மிகவும் சிறந்த விழா. 41வது சென்னை புத்தக காட்சியின் மூலம் பெறப்படும் தன் நூல்களின் மொத்த விற்பனையை தொகையை ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் அமையவிருக்கும் தமிழ் இயற்கைக்கு வழங்கப் போவதாக கவிஞர் வைரமுத்து ஏற்கனவே அறிவித்துள்ளார். அந்த நிதி இன்று இப்பொழுது வழங்க இருக்கின்றது. இந்த தருணத்தில் நான் ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். இந்த ஹார்வர்ட் தமிழ் சேரை பற்றி எப்படி தோன்றியது என்பதை பற்றி கூற விரும்புகின்றேன். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், என் மாதிரி ஆளுங்க 50 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்கா சென்றோம். தமிழகத்திலிருந்து பல நாடுகளுக்கும் தமிழர்கள் சென்றுள்ளார்கள். சென்ற இடமெல்லாம் நமது தமிழர்கள் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறக்கவில்லை. அவர்கள் அந்தந்த நாட்டில் தங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பலவிதமான தமிழ் சேவைகளை செய்து வருகின்றார்கள். அமெரிக்காவை போன்ற பொழுது அவர் திரு மாலன் அவர்கள் இருந்தார்கள். அந்த காலத்தில் ஒரு சிறு அளவில் தான் ஒரு தமிழ்ச்சங்கம் நியூயார்க்கில் வந்து அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதற்கப்புறம் நான் வந்து அமெரிக்க நாட்டுடைய தலைநகரில் தமிழ் உழைக்க வேண்டும், தமிழை பற்றி பேச வேண்டும், தமிழர்கள் ஒன்று கூட வேண்டும் என்ற காரணத்தால் என்னுடைய நண்பருடன் சேர்ந்து நான் தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தினேன். மேலும் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அத்தனை பேரும் நல்ல பகுதியில் இருந்ததால் ஊதியம் சென்றதால் நாம் நமது தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏதாவது சேவை செய்ய வேண்டுமே என்றுதான் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று ஒன்று ஆரம்பித்தோம். அதாவது தமிழ்நாடு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளையின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கல்லூரிகள், பள்ளிகள் போன்றதுக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் தங்களுடைய சேவையை செய்து வருகின்றார்கள் என்பதை கூறிக்கொள்ளும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போ தான் மறைந்த மாநில முதலமைச்சர் MGR வந்தார். வந்த பொழுது நான் சொன்னேன், இங்கு இருக்கும் தமிழர்கள் தமிழ்நாட்டுக்காக நிதி திரட்டி பலவிதமான நல்ல செயல்களை செய்து வருகின்றார்கள் என்று கூறும் பொழுது நான் என்ன செய்யணும்னு கேட்டார். நான் சொன்னேன், தமிழ் டெக்னாலஜி சென்டராக தமிழ்நாடு ஒரு சென்டர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே எடுத்து 4 கிரவுண்ட் டெய்லர்ஸ் ரோட்டில் தன்னுடைய சொந்த பணத்தின் வாங்கி தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஆஃப் யூஎஸ்ஏக்கு டொனேட் பண்ணார். இப்போ அதன் மூலமாக பலவிதமான நல்ல காரியங்கள் அமெரிக்க வாழ் தமிழர்கள் செய்து வருகின்றார்கள். அதே மாதிரி அமெரிக்கா சென்றவர்கள் ஒவ்வொரு டவுன்லேயும் கோயில்களை ஏற்படுத்தினார்கள், கல்ச்சுரல் அசோசியேஷன் ஏற்படுத்தினார்கள். இங்குள்ள அறிஞர்களையும் கவிஞர்களையும் கலைஞர்களையும் அமெரிக்கா கூட்டி வந்து அமெரிக்காவில் தமிழ் ஒழிக்குமாறு செய்தார்கள். இன்று எந்த டவுன் எடுத்துட்டாலும் அங்கே தமிழ் ஸ்கூல் வளர்ந்துட்டுருக்குது. எவ்ரிபடி இஸ் டீச்சிங் தமிழ். அது மாதிரி டாக்டர் ஜானகிராமன் அண்ட் டாக்டர் சம்பந்தம் என்ற என்னுடைய நண்பர்கள் 2 பேர் ஏன் அகில உலக லெவலில் தமிழ்
பரவக்கூடாது என்று நினைத்து 6 மில்லியன் டாலர் கமிட் பண்ணி, 6 மில்லியன் என்பது இப்பொழுது 40 கோடி ரூபா, அதை கமிட் பண்ணி ஹார்வர்டில் தமிழ் சேர் என்பதை ஏற்படுத்தக்கு முயற்சி முயற்சியை கொண்டார்கள். அந்த முயற்சியின் வழியாக இன்று ஓரளவுக்கு அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் தங்களுடைய பங்குகளை அனுப்பி ஆல்மோஸ்ட் அந்த 6 மில்லியன் ரீச் ஆகிற கட்டத்துக்கு வந்திருக்குது. இதன் வாயிலாக நமது தமிழ் கலாச்சாரம், தமிழ் லிட்ரேச்சர் இதெல்லாம் ஹார்வர்டில் ரிசர்ச் பண்ணி அதன் மூலம் அகில உலக லெவலுக்கு நமது தமிழ் உணர்வை பயன்படுத்த வேண்டும், பரக வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆரம்பித்த உதவிக்கு பலரும் உதவி செய்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது நமது கவிஞர் அவர்கள் அதை கேட்டவுடன் நானும் என்னுடைய பங்கை செலுத்த வேண்டும், எப்படி செலுத்தலாம் என்று யோசனை பண்ணார். அதுக்காக தான் அவர் எழுதின அத்தனை நூல்களின் மொத்த விற்பனை தொகையான 461,370 ரூபாயை அது வந்தது. அதோடு கொஞ்சம் சேர்த்து 500,000 ஆக்கி இன்றைக்கு நிறைவு செய்து நமது பெரும் மதிப்புக்குரிய கவிஞர் வைரமுத்து அவர்கள் அதற்கான காசோலையை தமிழ் இருக்கை ஆட்சிக்குழு இயக்குநர் ஒருவரான திரு ஆறுமுக முருகே அவர்களிடம் அளிக்கியிருக்கின்றார்கள். இன்று நாம் பாராட்டுவது தமிழை பாராட்டுகின்றோம், தமிழ் அறிஞர்களை பாராட்டுகிறோம். நமது தமிழ் மொழியானது மிகவும் சிறந்த மொழி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களிடம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நம்ம பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காத்து காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமை. அதற்காக தமிழர்கள் ஒன்று ஊறி எங்கெங்கு தமிழ் ஒளி வருகின்றதோ அங்கெல்லாம் நாம் உதவியும் நமது சப்போர்ட்டையும் கொடுத்து தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் அறிஞர்களை போற்ற வேண்டும். அவர்களுக்கு எந்தெந்த வகையில் நாம் உறுதுணையாக இருந்து அவருடைய திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதில் நாம் மிகவும் ஆர்வம் காட்டி நமது பரம்பரையை காத்து கொண்டு வர வேண்டும், எப்பொழுதும் தமிழ் பரம்பரை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் கவிஞர் அவர்களிடம் நான் கேட்டேன், நீங்கள் 500,000 கொடுக்கறது தெரியாது, காசோலை அனுப்பிச்சிருவீங்க, ஆனால் நீங்கள் இதில் மிகவும் பங்கேற்று கொண்டு இருக்கின்றீர்கள் என்று கூறும் பொழுது இது அகில உலகம் பூரா தெரியும். அதன் மூலம் என்னுடைய நண்பர்கள் டாக்டர் ஜானகிராமனும் சம்பந்தமும் ஆறுமுகம் போன்றவர்கள் எல்லோரும் செய்ய கடினமாக உழைத்து பணம் திரட்டும் நிகழ்ச்சியில் அவருடைய முயற்சியில் உங்களுடைய பங்கு இருக்கிறது என்று அகில உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று அதற்காக வேண்டிய ஒரு விழாவை நாம் ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் வந்து அதில் கலந்து கொண்டு அதன் மூலம் அந்த காசோலையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதுதான் இந்த விழாவின் நோக்கம். நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டதுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ வேண்டும், தமிழக வாழ வேண்டும், நாம் எல்லோரும் முயற்சி செஞ்சு மறைந்து கொண்டிருக்கும் பழக்க வழக்கங்களை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும். தமிழர்கள் எங்கிருந்தாலும் சிறந்த முறையில் இருக்கின்றார்கள், அவர்களை எங்கெங்கு நல்லவர்கள் இருக்கின்றார்களோ, எங்கெங்கு திறமை இருக்கின்றதோ, திறமைப்படுத்த தமிழர்களை திரு கவிஞர் மாதிரி வைரமுத்து அவர்கள் நமக்கு கிடைக்காத ஒரு களஞ்சியம், தமிழ்நாட்டுக்கு இல்லாத ஒரு பெரிய ட்ரெஷர், ஒரு ஆசெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசெட்டை நம்ம காப்பாற்றுறது, ஏன்னா போது நம்மளுடைய ஆசெட்டுங்கிறது அதை நம்ம காப்பாற்றுவது நம்மளுடைய கடமை. அவருடைய சேவையும் அவருடைய திறமையும் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து
கிடைக்க வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு என்னுடைய சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. அகைன் தேங்க்யூ. உள்ளம் நிறைந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு காரணமான இருந்த கவிஞர் வைரமுத்துவுக்கு நமது நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அமெரிக்கா என்பது ஒரு பழைய தேசம், ஆயினும் அது எல்லா மொழிகளுக்கும், அமெரிக்கா இங்கிலாந்து எல்லாம் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் உருவாகிய தேசங்கள். இந்த தேசங்கள் உலகத்தின் பல மொழிகளுக்கும் பெரிய இருக்கைகள் தொடங்கி நமக்கு நம தமிழையும் இலக்கியத்தையும் வாழ்க்கையும் கற்றுக் கொடுக்கிறது. ஆயினும் நாம் நம்மையே முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மிகவும் கொண்டாடுகின்ற ஆதிசங்கரருடைய தாய்மொழி தமிழ். 8ஆம் நூற்றாண்டில் மலையாளமே கிடையாது, அவர் தமிழ்மொழி தான் பேசிக்கொண்டிருந்தார். அவர் சமஸ்கிருதத்தில் தான் எழுதினார். சமஸ்கிருதத்தில் வந்து எழுதினாலும் அவர் வீட்டிலே பேசிய மொழி தமிழ். இதை உரக்க சொல்வதற்கு நமக்கு ஒரு தைரியம் வேண்டும். நம்முடைய தைரியம்தான் நமக்கு அங்கீகாரத்தை கொடுப்பது. இன்னொருவருடைய தைரியம் நமக்கு எதற்கும் பயன்படாது. இந்த மகத்தான காரியத்தை முன்னெடுத்திருக்கின்ற வைரமுத்தருக்கும், ஆறுமுக தமிழன் ஜானகிராமன் மற்றவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து அமர்கிறேன். வணக்கம். குழுமியிருக்கும் அறிஞர் பெருமக்களே, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே மற்றும் பெரியோர்களே, ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் 381 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழைய பல்கலைக்கழகம். உலகத்திலேயே முதலில் வருவது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். தமிழ் மொழி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம், உலகத்தில் 7 மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதில் 6 மொழிகளுக்கும் இருக்கை உருவாக்கப்பட்டது. தமிழுக்கு மட்டும் இருக்கை இல்லை. சமஸ்கிருதத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டு 6 இருக்கைகள் அங்கு சமஸ்கிருதத்துக்கு உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆனால் அந்த 7 மொழிகளிலும் சிறந்த மொழி, பழமையான மொழி தமிழ் மொழிதான். அத்தகைய உன்னத மொழிக்கு ஒரு இருக்கை இல்லையே என்பது தமிழர்களுக்கெல்லாம் மிகவும் வருந்தக்கூடிய ஒரு நிலை. இந்த இருக்கை உருவாக்குவதற்கு நாங்கள் பல முயற்சி எடுத்துக்கொண்டோம். பல முறை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சென்று தமிழ் மொழியை பற்றி திரு டாக்டர் ஜானகிராமன், சம்பந்தம், வைதேகி ஹெர்பர்ட், பால் பாண்டியன், நாங்கள் எல்லோரும் சென்று பல முறை முயற்சி செய்து கடைசியாகத்தான் இதற்கு அனுமதி கிடைத்தது. அந்த அனுமதிக்கு பின்பு இந்த தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இந்த தமிழ் சமூகமே இணைந்து பொருளுதவி கொடுத்தது. மற்ற மொழிகளெல்லாம் அந்தந்த குடும்பத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு குடும்பத்தினால் ஏற்படுத்தப்பட்டது தான் மற்ற இருக்கைகள். ஆனால் இந்த தமிழ் இருக்கை மட்டும்தான் உலகளாவிய தமிழர்கள், அதாவது எல்லோரும் இதற்காக பொருளுதவி கொடுத்தார்கள். இதன் நிமித்தமாக நான் பல நாடுகளுக்கு சென்றேன். எங்கு சென்றாலும் அந்த தமிழ் மேல் உள்ள பாசத்தினால் என்னை அத்தனை தூரம் அருமையாக ஒருவரும் பேசி இதை எப்படியும் செய்து விட வேண்டும், எதை முடித்து விட வேண்டும் என்று அவர்கள் காட்டிய ஆர்வத்தை பார்த்து எங்களுக்கு நாளுக்கு நாள் இதற்குடைய இந்த தாக்கமே எங்களை ஆட்கொண்டு விட்டது. இப்பொழுது நாங்கள் நினைப்பதும் தமிழ்தான், எப்படி இதை உருவாக்கி விட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உந்துதல் எங்களுள் ஏற்படுத்தியது. அதன் பயனாக நாங்கள் அந்த இலக்கை தொட்டுவிடும் தூரம் ரொம்ப இல்லை, சீக்கிரத்தில் முடித்து விடுவோம். ஆக இது அமைந்தால் தமிழை பற்றிய சிறந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். மற்றொரு உங்களுக்கெல்லாம் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், யோகா கலை வந்து 300 ஆண்டுகளாக எல்லாராலும் நடைமுறையில் கொண்ட கலை. ஆனால் இந்த கலையை உலகம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 38 ஆண்டுகளுக்கு முன்பு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் யோகா ஒரு சிறந்த கலை, அது வந்து உடல் நலத்திற்கு மனநலத்திற்கும் ஏற்றது என்று ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டார்கள். அதன் பின்பு
யோகா உலகத்தில் எல்லா வெஸ்டர்னர்ஸ் பர்டிகுலர்லி அமெரிக்கா மேலை நாடுகள் அனைத்திலும் யோகா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை எதற்காக கூறுகிறேன் என்றால், இதைப்போல் தமிழில் பொதிந்து கிடக்கும் பல்வேறு செய்திகள், தமிழ் மருத்துவம், தமிழ் இலக்கியம், இதை உலகமே போற்ற வேண்டியது இருக்கிறது. ஏனால் தமிழ் இலக்கியத்தில் உள்ள ஆழ்ந்த அறிவு களஞ்சியம் வேறு எதிலும் இல்லை. இதை உலகம் உணர வேண்டும். இதை நான் சொல்லவில்லை, ஒரு சமஸ்கிருத ப்ரொஃபஸர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில், இப்போ நான் ரீசெண்டாக போயிருந்த போது அவரோட 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவரால் சொல்லப்பட்டது, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ, யூ ஆர் அ தமிழ், உன் மதர் டங் தமிழ், இது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் முயற்சியால் ஜெர்மன் நாட்டிலே கிட்டத்தட்ட 6 இருக்கைகள் அவர் தன்னுடைய பொருள் செலவில் உருவாக்கியுள்ளார். ஆக தமிழை தமிழர் அல்லாதவரும் மதிக்கிறார்கள், அதை போற்றுகிறார்கள். அத்தகைய உயர்ந்த மொழிக்கு ஐயா அவர்கள் கொடுத்திருக்கும் இந்த உதவிக்கு மிக்க நன்றி, வணக்கம். தலைமை பூண்டு நெறிப்படுத்தி செம்மையுற இந்த விழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கும் தொழிலதிபர் என்னரும் சகோதரர் பழனி பெரியசாமி அவர்களே, எங்கள் மூத்த எழுத்தாளர் சா கந்தசாமி அவர்களே, இந்த நிதியை பெற்றுக்கொண்டு எங்களை பெருமைப்படுத்தி இருக்கும் ஹார்வர்டு தமிழ் இருக்கைக்கான ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுள் ஒருவரான ஆறுமுகம் முருகையா அவர்களே, இந்த அவை நிறைய நிறைய பொங்கி வழிய வழிய குவிந்திருக்கிற தமிழாளும் நெஞ்சங்களே, என்னரும் எழுத்தாளர்களே, என்னரும் சிந்தனையாளர்களே, என்னரும் படைப்பாளிகளே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறுமுகம் முருகையா அவர்கள் இங்கே உரையாற்றிய பொழுது அடிக்கோடிட்டு சொல்லத்தக்க ஒரு வாசகத்தை விட்டுவிட்டு போயிருக்கிறார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் மொழிகள் மொத்தம் 7, இப்போதுதான் தமிழ் அதிலே சேருகிறது என்று சொன்னார். நீங்கள் இன்னொரு பெருமையை ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு சொல்லியாக வேண்டும் ஆறுமுகம் அவர்களே, இதுவரைக்கும் இருக்கையில் இருக்கிற மொழிகளெல்லாம் வாழும் மொழிகள் என்று சொல்லிவிட முடியாது. சீனம் ஒன்றுதான் இன்னும் பேச்சு வழக்கில் இருக்கிற மொழி, இலக்கிய தொடர்ச்சி மிக்க மொழி. அதற்கு இணையாக இருக்கிற அடுத்த மொழி அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் மட்டும்தான். இதுதான் இன்னும் செய்யுள் வழக்கும் உலகியல் வழக்கும் இன்னும் தொடர்ச்சியாக வருகிற மொழியாக, 8 கோடி தமிழர்களால் பேசப்படுகிற மொழியாக, உலகத்தின் சில நாடுகளில் அலுவல் மொழியாக, இன்னும் மொத்தம் உலகத்தில் பேசப்படுகிற பெரிய மொழிகளின் பட்டியலில் 20 எண்ணிக்கைக்குள் வருகிற 17வது இடத்தில் உள்ள மொழியாக இருப்பது தமிழ் என்ற உண்மையை தமிழர்களாகிய நாம் மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே பறந்து எடுத்து ஓத வேண்டும் என்பதற்குத்தான் இந்த இருக்கை உதவும் என்று நான் நம்புகிறேன். தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ் செம்மொழி என்ற அறிவிப்புக்கு காரணமான கலைஞர் அவர்களை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அதற்கு அனுமதி பெற்று தந்த மன்மோகன் சிங் அரசுக்கும் நாங்கள் இன்று நிதலில் நின்று கூட தமிழர்கள் நன்றி மறக்காதவர்கள், நாங்கள் நன்றி சொல்கிறோம். தமிழ் ஒரு மொழி செம்மொழி செம்மொழி ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்று அறிவுலகம் வகுத்திருக்கிறதோ அத்தனை தகுதிகளுக்கு மேலே சில தகுதிகள் கொண்டது தமிழ். நீண்ட நெடுங்கணக்கில் இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் படைத்திருக்க வேண்டும் ஒரு மொழி. அது பாரம்பரியமிக்கதாக இருக்க வேண்டும், பழமைமிக்கதாக இருக்க வேண்டும். சில மொழிகளை இன்று கொடுத்த தாய் தகுதி ஒரு மொழிக்கு இருக்க வேண்டும். உலக நாகரிகத்துக்கு பங்களிப்பு செய்த மொழியாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் ஒரு மொழி செம்மொழி என்று அறிவுலகம் கருதுகிறது. இந்த தகுதிகளுக்கெல்லாம் மேலே உள்ள மொழி தமிழ் மொழி என்பதை ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் நாம் தாமதமாக கொண்டு சேர்த்திருக்கிறோமே என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் என்று நான் கருதுகிறேன். இந்த மொழியை இன்னும் முன்னெடுத்து செல்வதற்கும் இன்னும் விரித்து செல்வதற்கும் நாம் இன்னும் பல முயற்சிகளை தொடர்ந்து ஆற்ற வேண்டியதாக இருக்கிறது.
ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தை பற்றி உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லியாக வேண்டும். இந்த பல்கலைக்கழகத்தின் வயது 382 ஆண்டுகள். 382 ஆண்டுகள் முத்து முதிர்ந்திருக்கும் ஒரு பல்கலைக்கழகம். இதில் வெளியிடப்படுகிற ஆய்வுகள் உலகின் கவனத்தை மறுநொடியே கவ்வுகின்றன. எல்லா பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகளையும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டதில்லை, எல்லோரும் கவனிப்பதில்லை, அதற்குரிய அங்கீகாரத்தை வழங்குவதில்லை. தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்களின் ஆய்வுகள் அந்த ஆய்வாளருக்கும் நெறியாளருக்கு மட்டுமே தெரியுமே தவிர மூன்றாவது ஆளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லாமல், அச்சடிக்கவும் வாய்ப்பில்லாமல், அச்சடித்த நூல்களை மூன்றாம் ஆளுக்கும் வழங்க முடியாமல் பல ஆய்வுகள் கிடக்கின்றன என்பதை இந்த அறிவுஜீவிகள் நகைத்து கொண்டே ஆமோதிக்கிறார்கள். அப்படி இருக்கின்றன. ஆனால் ஒரு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வறிக்கை வெளிவந்தால் உலகம் கவனிக்கிறது. யோகா சொன்னாரே அப்படித்தான், உலகம் திரும்பி பார்க்கிறது. உலகத்தின் சில தலைவர்களையும் நோபல் பரிசு பெற்ற அதிக அறிஞர்களையும் உண்டாக்கிய பல்கலைக்கழகம் ஹார்வர்டு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் எங்கள் தமிழ் சென்று அமர்கிறது, தமிழுக்கு இது பெருமைதானே என்று பல பேர் கருதலாம். அதை நான் மறுப்பதற்கில்லை, அது உண்மைதான். ஆனால் இன்னொன்றையும் நீங்கள் கருத வேண்டும். தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெறலாம் எங்கள் தாய் என்று மகாகவி பாரதி சொன்னது, இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நலமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதையில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு. எமது கதையை உயர்த்தவுடைய தாய்மொழி தாண்டா, இல்லை என்றால் நான் வேட்டை கலாச்சாரத்தில் இருந்திருப்பேன், குறிஞ்சியில் வாழ்ந்திருப்பேன், மருதத்தில் இருந்திருப்பேன், விவசாய கலாச்சாரத்தை விட்டே வெளியேறாமல் இருந்திருப்பேன். இந்த கதியில் இருந்து எம்மை உயர்த்தியது தமிழ் என்றார் பாவேந்தர். நான் கேட்கிறேன், 382 ஆண்டுகள் பழமை கொண்ட ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் இடம்பெறப்போவது தமிழுக்கு பெருமையா? 3000 ஆண்டுகள் மூத்து முதிர்ந்த எங்கள் மொழி ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துக்குள்ள அந்த பல்கலைக்கழகத்துக்கு பெருமையா? ஆறுமுகம் அவர்களே, ஒரு ஏழை தமிழ் கவிஞன் இப்படி சொன்னார் என்று சொல்லுங்கள். ஏழை என்பதால் தான் நான் அஞ்சு லட்சம் கொடுத்திருக்கிறேன். இதை சொல்லுங்கள், அந்த பல்கலைக்கழகத்துக்கு அல்லவோ பெருமை? எங்களுக்கு அந்த பெருமை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அமர்வது எங்களுக்கு பெருமை, நாங்கள் சென்று அமர்வது அவர்களுக்கும் பெருமை தானே. தமிழும் வந்து எங்களோடு அமர்ந்து விட்டதே என்ற பெருமையை அவர்களும் நுகரட்டும், அவர்களும் இந்த மண்ணுக்கு பரப்பட்டும். இன்னொரு செய்தி, இந்திய பண்பாடு என்று எடுத்துக்கொண்டால் இதை நீங்கள் உலகமெல்லாம் நான் இப்படி சொன்னேன் என்று சொல்லலாம். இந்திய பண்பாடு என்று எடுத்துக்கொண்டால் அதன் சரிபாதி பண்பாடு தமிழர் கொடுத்த பண்பாடு. வெர்டிகலா பார்த்துங்க நீங்க, வடக்கே ஒரு பண்பாடு, தெற்கே ஒரு பண்பாடு, பாதி பண்பாட்டை உருவாக்கியது இந்திய பண்பாடு என்றால் தமிழர் பண்பாட்டை கழித்து விட்டால் 50 விழுக்காடு தான் மிஞ்சும். தமிழும் சேர்ந்தால்தான் அது 100 விழுக்காடு நிறைவு கொள்ளும். இந்த பண்பாட்டை உலகம் முழுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம். அதனுடைய அரசியல் காரணங்களை நீங்கள் அறிவீர்கள், சமூக காரணங்களையும் அறிவீர்கள். தமிழை நுகராமலே தொட்டு பார்க்காமலே வடக்கே இருந்து வடக்கே மட்டும் தொட்டு பார்த்து விட்டு பல ஐரோப்பியர்கள் போய்விட்டார்கள். அவர்களை எல்லாம் தென்னகம் நோக்கி இழுப்பதற்கு இந்த இருக்கை பயன்படும் என்று நம்புகிறேன். அந்த இருக்கையில் அங்கு ஆய்வு செய்கிறவர்கள், அந்த இருக்கையை பார்வையிட வருகிறவர்கள் சொல்ல வேண்டும், இந்தியாவுக்கு சென்றால் வடக்கே சென்று மட்டும் உங்கள் ஆய்வை நிறுத்தி கொண்டு வந்து விடாதீர்கள், தெற்கே நகருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தை பரப்பிய மூலம் அங்கே இருக்கிறது. தென்னகத்தில் ஒரு பண்பாட்டை உருவாக்கிய திராவிட பண்பாடு இன்னும் அங்கே கனலோடு கடந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை ஐரோப்பியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் 5 கண்டத்தார்களுக்கும் அறிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். நண்பர்களே, இந்நேரத்தில் ஒரு செய்தியை சொல்கிறேன். மேக்ஸ் புல்லர் ஒருத்தர் வந்தார் இந்தியாவுக்கு, வடமொழி இலக்கியங்களை எல்லாம் மொத்தத்துக்கு கொண்டு போய் ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்தினார். நாங்கள் அதை குறை சொல்லவில்லை. இந்தியாவினுடைய நாகரிகத்தையும் இலக்கியத்தையும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் ஒருவர் மேக்ஸ் புல்லர் என்று நாம் கொண்டாடுகிறோம். தமிழை பரப்புவதற்கு அப்படி யார், எந்த முன்னர் வந்தார்,
அதற்கு இணையான பண்பாட்டை இணையான இலக்கியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு யார் வந்தார்? இந்த தமிழ் இருக்கை ஆய்வுகள் தமிழின் அதிகாரபூர்வமான உண்மைகளை உலகுக்கு அறிவிக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னொன்றும் சொல்லுகிறேன், இந்த தமிழ் இருக்கை மாக்ஸ் புல்லர் போன்ற வடமொழியை ஐரோப்பியாவுக்கு அறிமுகப்படுத்திய மாக்ஸ் புல்லரை போன்ற சில அறிஞர் பெருமக்களை, தமிழை உலகம் முழுக்க பரப்புகிற சிந்தனையாளர்களை, அறிவுஜீவிகளை, படைப்பாளிகளை, ஆய்வாளர்களை, மொழிபெயர்ப்பாளர்களை உண்டாக்கித்தர முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த சிறு தொகையை நான் அளிக்கிறேன். சென்னை புத்தக காட்சியில் இந்த ஆண்டு விற்பனையாகும் என் நூல்களின் மொத்த விற்பனை தொகையை இருக்கைக்கு அளிக்கிறேன் என்று சொன்னேன். 461,370 ரூபாய் தான் விற்றது. அதை முழுமை செய்து 500,000 தங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். மிக சின்ன தொகை இது. ஒரு நதியில் பெய்த 5 சொட்டு மழை இது. ஆனால் உங்கள் நதி கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, விரைவில் எல்லையை தொட்டுவிடும் என்று நம்புகிறேன். இந்த 5 சொட்டு மழை துளியையும் ஏற்றுக்கொண்ட நதியே, உனக்கு என் நன்றி. இந்த தமிழ் இருக்கையை முன்னெடுத்து சென்றவர்கள் 2 பேர் மறக்கவே முடியாது. மருத்துவர் ஜானகிராமன், துரியான சம்பந்தம், இந்த 2 பேருக்கும் தமிழ் உலகம் கடமைப்பட்டிருக்கிறது. அவர்களை நான் நன்றியோடு வணங்குகிறேன். இந்த இருக்கைக்காக கொடை செய்த தமிழ் உள்ளங்களையெல்லாம் நான் வணங்குகிறேன். பழனி பெரியசாமி அவர்கள் என் சகோதரர் என்பதா, நண்பர் என்பதா, உறவினர் என்பதா, என்ன சொல்வது? அவரும் நானும் ஒரு பின்னிரவில் சாப்பிட எப்பா கூடுவார், என்ன பண்றீங்க, சாப்பிட வாங்க, ஒரு பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன், எப்ப பாரு பாட்டுக்கே உட்காருங்க, சாப்பாட்டுக்கே உட்காருங்க என்பார். வந்து பேசினால் ஒரு 9 மணிக்கு எங்கள் உரையாடல் ஆரம்பித்தால் 12 மணி 1 மணி வரைக்கும் எங்கள் உரையாடல் நீளும். நண்பர்களே, தமிழ் அறிஞர்கள் கற்றுக் கொடுத்ததோடு நின்று விடுவதல்ல அறிவு. அரசியல்வாதிகள் சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல அறிவு, ஒரு உலக தமிழரை வரலாம், உலக பேரறிவு. அவரிடம் வணிகம் பற்றி பேசலாம், அரசியல் பற்றி பேசலாம், உலக பொருளாதாரம் பற்றி பேசலாம், பண்பாடு குறித்து பேசலாம். தமிழ்நாட்டு அரசியலை இடப்பையிலும் வலப்பையிலும் வைத்திருக்கிறார் அவர் எப்பவுமே. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது நான் ஒரு எளிமையாக ஒரு அவரிடம் ஒப்படைத்து விடலாம் வீட்டுக்கு அழைத்து என்று மட்டும்தான் நினைத்தேன். இல்லை இல்லை, இது ரகசியமாக செய்ய வேண்டிய விஷயம் அல்ல, உலகுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று அவர்தான் எனக்கு வழிகாட்டினார். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்ன தெரியுமா, இந்த விழாவில் இதெல்லாம் 2ம் பட்சம், நான் நேசிக்கிற பெருமக்களை எல்லாம் நான் ஒரு குடை கீழ் பார்க்கிறேன், இதான் மகிழ்ச்சி. என்னுடைய மிகச்சிறந்த சிந்தனையாளர் நம்முடைய மனுஷ்யபுத்திரன், அவர் பேசுகிற போது இவர் ஏற்கனவே சிந்திக்கிறாரா, எதிராளியின் கடைசி வார்த்தையிலிருந்து சிந்திக்க தொடங்குகிறாரா என்று ஆச்சரியப்படுவேன். ஏற்கனவே சிந்தித்தது மாதிரி இறைவில் அந்த ஒவ்வொரு சனமும் நிகழ்கிறது. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா என்ற பாட்டுக்கு மூலம் இறையனார் அகப்பொருள் இருக்கிறது. இருள் வந்ததும் ஒளி வந்ததும் இருள் விலகியதா, இருள் விலகியதால் ஒளி வந்ததா என்ற கேள்வியை இறையனார் அகப்பொருள் கலவையில் இருக்கு, அங்கு தெரிஞ்சது எனக்கு விடை. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, ஒளி வந்ததும் இருள் பறந்ததா, அல்லது இருள் பறந்ததால் ஒளி வந்ததா? உரையாசிரியர் சொல்றான், இரண்டும் இடைவெளியின்றி ஒரே சனத்தில் நிகழ்வன. இடைவெளியே கிடையாது, ஒளி வருவதற்கும் இருள் விலகுவதற்கும் இடைவெளியே கிடையாது. எதிராளியின் கேள்விக்கும் மனுஷபுத்திரன் பதிலுக்கும் இடைவெளியே கிடையாது. மாலன் வந்திருக்கிறார், நான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு, எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல, ஒவ்வொருத்தரா சொல்லணும் நான். மாலன் வந்து எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு ஆச்சரியமான விஷயம், நான் எங்கே இருந்தாலும், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், நான் நடுநிலைமையிலிருந்து பிறழ மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நாணயஸ்தன் மாலன். சுபவி வந்திருக்க, சுபவி என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கருப்பு சட்டை அணிந்த தமிழ் நூலகம், ஒரு தமிழ் நூலகம். எனக்கு ஏதாவது சந்தேகம் வேணும்னா, நூல்களை புரட்டுவதற்கு நேரம் இல்லை என்றால் சுபவி எண் கிடைத்தால் போதும். நேற்றெல்லாம் பேசினாரு எங்கிருந்து எதெல்லாம் வந்ததுன்னு, நான் ஆடி போயிட்டேன்.
என்னையா புத்தகத்தை பார்த்து படிப்பது மாதிரி ஒருவர் ஒப்பிக்கிறார். எப்படி? ஒரு கவர்னர் ஒரு வந்திருந்தார் தமிழ்நாட்டுக்கு. அவரை பார்த்து கேட்டாங்க, எல்லா விழாவுக்கும் போகிறீங்களே, ஜவுளி கடைக்கு போகிறீங்க, நகை கடைக்கு போகிறீங்க, இலக்கிய விழாவுக்கு போகிறீங்க, ரோட்ரி லைன்ஸ் ஒன்று விட மாட்டேங்கிறீங்க, நீ எப்போ தயாரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் பொது வாழ்க்கைக்கு தயாரித்து 45 ஆண்டுகள் ஆயிட்டார். 45 ஆண்டுகளாக தயாரிக்கிறேன், இப்போ தான் பயன்படுத்துகிறாங்க. என்ன சுபபி 50 வருஷமாக தயாரே இருக்காரு, இப்போ தான் ஊடகம் அவரை கூப்பிடுது. சல்மா வந்திருக்கிறார், இமயம் வந்திருக்கிறார், என் அன்புக்குரிய தம்பி அறிவுமதி வந்திருக்கிறார். அண்ணா, அண்ணனா, நீங்கள் அண்ணனா, யார் நீங்க அண்ணனா, நான் அண்ணனா, நான் அண்ணனா. மரியாதை இப்படியெல்லாம் பெறக்கூடாது. அண்ணன் அண்ணன் முஸ்தபா வந்திருக்கிறார், ஹாஜாகனி வந்திருக்கிறார், எத்தனை பேர், வேடியப்பன் எத்தனை பேர், முத்துலிங்க வந்திருக்கிறார். நீங்க எல்லாம் வந்ததற்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பெருமை. எப்படின்னா, வாமு சீதராமன் பெருங்கவிக்கு வந்திருக்கிறார், இளையவரை வந்திருக்கிறார், திருவேங்கி மல்லிகை சரவணன் வந்திருக்கிறார், யாரு காவியா சண்முகசுந்தரம், பாலமிருடப்பன், யாரை நான் விடுவது? எல்லோரும் நான் வந்து நான் தொட்டு தொட்டு பேசிய ஆட்கள், உள்ளங்கையை வைத்து அழுத்தி அந்த உஷ்டத்தை எங்கையில் ஏற்றிக்கொண்ட ஆட்கள், தங்கள் உஷ்டத்தை எனக்கு பரிமாறியவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நன்றி. யார் விட்டு போயிருந்தா தயவு செய்து மன்னிக்க வேண்டும். எல்லோரும் எனக்கு வேண்டும். என்னன்னா, புயல் விண்ணில் வந்தால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு. ஒரு தீமை வந்தது, அதனால் கிடைத்த நன்மை என்ன தெரியுமா? எங்கெங்கோ இருந்த சிங்கங்கள் ஒரே அணியில் திரண்டு விட்டன. இதுதான் அந்த தீமையினுடைய நன்மை. இந்த நன்மையை இப்படியே கொண்டாடுவோம், இப்படியே ஒற்றுமைப்படுவோம். ஊடகத்துறை நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் என் வணக்கம், நன்றி. ஆனால் ஒன்று, இந்த விழாவின் குவி மையம் தமிழ் இருக்கையாக மட்டுமே இருக்கட்டும். அந்த பெருமை எல்லாம் அந்த முன்னோடிகளுக்கே சென்று சேரட்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ் உலகமும் தமிழ் இருக்கை பெற்றதற்காக பெருமிதம் கொண்டாடட்டும். தமிழ் இருக்கை நிறுவப்படுகிற நாள் உலக தமிழர்களுக்கு திருநாள் என்று ஒவ்வொரு வீடும் கொண்டாடட்டும். என்னுடைய விளைவை பாருங்கள் தமிழர்களே, நான் ஒரு எளிய தொகையை காணிக்கையாக கொடுத்தேன். ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் வசந்தமோகன் ரவி வந்திருக்கிறார், ஆர் ஆர் ரெஸ்டாரண்ட் தமிழ்ச்செல்வன் வந்திருக்கிறார். இரண்டு பேரும் தமிழாளர்கள். இவர்கள் கூடி தமிழ் இருக்கைக்கு 10 லட்சம் தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். 5 பெருகுகிறது, 10 இன்னும் பெருகட்டும். வாழ்த்துக்கள். In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.